சுக்கிரன் ராகு மூன்று டிகிரிக்குள் சேரும் போது தாம்பத்திய சுகம் அந்த தசையில மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இன்னும் பாருங்க எல்லார் மனசுலையும் பதிய வைக்கவே முடியாது அந்த திசையில் மட்டும் கிடைக்காதான்னு எழுதியிருக்கிறீங்க தயவு செய்து என்னுடைய ஃபாலோயர்கள் மாணவர்கள் ஒரு வார்த்தையில் ஒரு எழுத்துக்களில் கூட கவனமா இருந்தீங்கன்னா ஜோதிடம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் பெரிய ஒருத்தன் தலையெழுத்தையே நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு வந்து உட்கார்றாங்க தலையெழுத்தையே நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு உட்காரும் போது அதிகபட்ச கவனத்தோடு இருக்க வேண்டிய இந்த கலையில மறுபடியும் சொல்லுகிறேன் என்னுடைய மாணவர்கள் அல்லது பின்பற்றாளர்கள் தசைன்னு சொல்லி பழகுங்க தசா பலன் தசை திசை அல்ல திசைன்றது நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் தசைன்றது பராசர மகரிஷி நமக்கு அருளிய மகா பொக்கிஷமான தசாபக்தி வருடங்கள் உடுமகா தசை உடுமகா உடுன்றது விண்வெளி நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களின் அடிப்படையிலான உடுமகா தசை தசைன்னு சொல்லி பழகுங்க சுக்கிரன் ராகு மூன்று டிகிரிக்குள் சேரும்போது தாம்பத்திய சுகம் அந்த தசையில் மட்டும் கிடைக்காதா அல்லது வாழ்நாள் முழுவதும் கிடைக்காதா நல்ல கேள்வி சுக்கரன் ராகுவுடன் வேறு கிரகங்கள் சேர்ந்து தசை நடத்தும் போது இது நடக்காதா சுக்ரன் ராகு மூன்று டிகிரிக்குள் சேர்ந்திருக்கிறார் இப்போ வந்து அந்த டிகிரியை தான் அந்த டிகிரியை தான் சுக்கரன் ராகு மூன்று தெரியுதா போர்டு ஓரளவுக்கு தெரியுதா இதையே நீங்கள் வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக ஜூம் பண்ணுவாங்க இன்னும் நல்லா தெரியும் கடைசியில் இருக்கிறவங்களுக்கு ஜூம் போர்டு தெரியிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இன்றைக்கி நான் எழுதுகிறேன் நீங்கள் திருப்பி இப்போ நைட்டே வந்து லைவாக தான் போய்கிட்டு இருக்கு நைட்டே வந்து போர்டை ஜூம் பண்ண பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆனாலும் பெருசாவே எழுதுறேன் சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏதாவது ஒரு பாவகம் சொல்லுங்க மெஜாரிட்டி உங்களை உங்களை கேட்டது தப்பு ஆனா ஒன்று பண்றேன் இப்ப உங்களை கேட்டது தப்பு ஆனா ஒன்று பன்னெண்டு ராசிகளுக்கும் சொல்லிடுவோம் ராகுவும் செல்வம் ராகு மூன்று டிகிரிக்குள் சேரும்போது தாம்பத்திய சுகம் அந்த தசையில் மட்டும் கிடைக்காதா அல்லது வாழ்நாள்ல அதாவது அவர் என்ன தசையில் கிடைக்காதா ராகு தசையில் கிடைக்காதா அல்லது வாழ்நாள் முழுவதும் கிடைக்காதா சுக்கரன் ராகுடன் வேறு கிரகங்கள் சேர்ந்து தாம்பத்திய சுகம் என்பது சுக்கரனால் முதன்மையாக கிடைப்பது என்றாலும் கூட இன்னும் நான்கு விஷயங்களால் கிடைப்பது தாம்பத்திய சுகம் தாம்பத்திய சுகம் என்பது ஒரு விஷயத்தை நேரடி வகுப்புகளில் நிறைய சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒரு விஷயம் முழுமையாக கிடைக்காததற்கு ஆதிபத்தியம் காரகம் அதிபதி கிரகம் கண்டிப்பாக மூன்றும் தான் ஜோதிடத்தில் தசம எண்களே நூறு இல்லை நூற்றி இருபது ஷட்பலத்தை மறந்துடுங்க மற்ற எந்த விஷயத்தையும் மறந்துடுங்க உங்களுக்கு பதிலாக நான் எல்லா மண்டையவும் உடைச்சி கடினமாக ஆராய்ஞ்சு சிம்பிளாக சொல்கிறேன் அதனால் அதை தான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு பத்து வருஷம் தசை மாதிரி போயிட்டேன்ட்டு தசை மாதிரி போயிட்டேன்னா திரும்பி வந்து அந்த பக்கம் சிங்கம் இருக்குதுன்னு சொல்கிறேன் திருப்பி நீங்கள் சிங்கத்துக்கிட்ட தான் போவேன்னா போங்க என்ன நம்பி பின்னாடி வர்றவங்க வந்துடுங்க அவ்வளோதான் சரி இந்த அமைப்பில் ஒரு விஷயம் முழுமையாக கிடைக்கக்கூடாது என்றால் மூன்று விஷயங்கள் அடிபட வேண்டும் நூற்றி இருபது மார்க் நூறு மார்க் என்று ஏன்னா நம்ம கணக்குகளே அறுபது நாளிகை கொண்ட கணக்குகள் தான் அறுபது நாளிகை கொண்ட கணக்குகளின் அடிப்படையில் தான் அறுபதாகத்தான் நூற்றி இருபதாகத்தான் ஏன்னா தசாபக்தி வருடம் நூற்றி இருபது தான் நம்ம ராசி சக்கரம் என்கின்ற இந்த மாபெரும் வன்வெளி மூன்று நூற்றி இருபது அமைப்புகளை கொண்ட முன்னூற்றி அறுபது பாகை கொண்ட ஒரு அமைப்பு ஆக தாம்பத்திய சுகத்திற்கு முன்னாடி எந்த ஒரு விஷயம் கிடைப்பதற்கும் ஆயுள் கிடைப்பதற்கும் குழந்தை கிடைப்பதற்கும் திருமணம் கிடைப்பதற்கும் சொத்து கிடைப்பதற்கும் சுகம் கிடைப்பதற்கும் பணம் கிடைப்பதற்கும் எல்லாம் கிடைப்பதற்கு அந்த காரக கிரகம் ஆதிபத்தியம் அதிபதி இந்த மூன்றும் நன்றாக இருக்க வேண்டும் முழுமையாக அனுபவிப்பதற்கு கெட்டு போயிருந்தால் முழுமையாக கிடாது இங்க நல்ல வேலையை சுக்ரனும் ராகுவும் மூன்று டிகிரிக்குள் இணைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் அதற்கு முன்னால் இந்த நூற்றி இருபதன் அடிப்படையில் ஒரு குழந்தை ஒருவருக்கு கிடைக்கக்கூடாது உதாரணமாக துரதிருஷ்டவசமாக வாழ்வின் மிகப்பெரிய பேராகிய புத்திர பாக்கியம் கிடைக்காத ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்தீர்களேயானால் ஒரு ஐம்பது வயசுல அறுபது வயசுல குழந்தை பாக்கியம் கிடைக்காத ஒருத்தருடைய ஜாதகத்தை நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இப்போது நான் சொல்ற விதியை வீட்டுக்கு போயிட்டு இப்போது நான் சொன்னதுக்கப்புறம் மனசில் தேக்கி பார்த்தீங்கன்னா இந்த விதி கரெக்டாக இருக்கும் அவருடைய ஐந்தாம் அதிபதி கெட்டிருக்கும் ஐந்தாம் பாவகம் வலுவிழந்திருக்கும் குரு முழுக்க பலவீனமாக இருப்பார் இவ்வளவுதானே இதுல ஏதாவது மாற்ற கருத்து இருக்கா இவ்வளவுதான் ஒரு முழுக்கவே குழந்தை இல்லாத ஒருவருடைய ஜாதகத்துல மூன்றும் கெட்டு போயிருக்கும் அப்ப குரு கெட்டால் குழந்தை பிறக்காதா ஐந்தாம் அதிபதி கெட்டால் குழந்தை பிறக்காதா ஐந்தாம் பாவகம் வலுவளந்தால் குழந்தை பிறக்காதா இதுதான் இது மறைமுகமான அமைப்பு அதாவது எப்படி ஐந்தாம் பாவகாதிபதி பாபத்துவம் நீச்சமாகி ஐந்தாம் பாவகத்தில் செவ்வாய் சனி ராகு என்ற முக்கூட்டு கிரகங்களின் தாக்குதல் அமைந்து காரகனாகிய குரு ஆறு எட்டு பனிரெண்டில் பலவீனமாகி இந்த மூன்றும் இழந்த நிலைமையில ஒருவருக்கு நூறு சதவிகிதம் புத்திர பாக்கியம் இருக்காது சரி இதை அதை சுகத்திற்கு சுக்கரன் மட்டும் காரகன் அல்ல ஏழாம் அதிபதி காரகன் மூன்று ஏழு பன்னிரெண்டாம் பாவகங்கள் காரகம் ஏழு பனிரெண்டு சொல்லக்கூடாது ஏழு மூணு பன்னெண்டுன்னு சொல்லணும் ஏழாம் பாவகம் தாம்பத்திய சுகம் என்று சொல்லப்படக்கூடிய சிற்றின்பத்தை குறிக்கிறது மூன்றாம் பாவகம் அந்த சிற்றின்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதி வீரியம் ஈடுபாட்டை குறிக்கிறது தாம்பத்திய சுகம் நீங்கள் அனுபவித்தலையும் தாம்பத்திய சுகத்தில் உங்களுக்கு உள்ள அனைத்து இதையும் தா வீரிய தைரிய வீரியம் ஒவ்வொரு ஒருவருக்கு அது வந்து அதிக ஈடுபாடு இருக்கலாம் ஒருவருடைய இயங்கு தன்மை வேறு மாதிரியான அமைப்பில் இருக்கலாம் ஒருவருக்கு அதே நினைவு இருக்கலாம் ஒருவருக்கு எப்போதோ ஒரு முறை தேவைப்படலாம் ஒருவருக்கு எப்போதும் தேவைப்படலாம் மூன்றாம் பாவகம் குறிக்கிறது தாம்பத்திய சுகம் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட தன்மையில் எப்போது எவ்விதத்தில் கிடைக்கும் என்பதை பனிரெண்டாம் இடம் குறிக்கிறது எங்கே ஒருத்தருக்கு ஏழாம் பாவகமும் மூன்றாம் பாவகமும் பனிரெண்டாம் பாவகமும் வலுவிழந்து ஏழாம் பாவகாதிபதி முழுக்க பலவீனமாகி இறுதியாக சுக்கரன் கெடும் பொழுது ஐம்பத்தி ரெண்டு வயசுல ஒருத்தரை கேட்கும் போது இப்படிதான் கேட்டிருக்கேன் கேட்பேன் கல்யாணமே ஆகலங்க கல்யாணம் என்னங்க பெண் சுகம்னாலே உங்களுக்கு தெரியாத வரும் சந்தர்ப்பமே கிடைக்கலங்கன்னு இல்ல எனக்கு பயமே எனக்கு பயங்க எனக்கு பளிச்சுன்னு சொல்லிடலாம் ஆக இந்த கேள்வியின் நோக்கம் இப்ப இங்க இங்க வந்துட்டேன் தாம்பத்திய சுகம் என்பது முழுக்க கிடைக்காத ஒரு நிலையில் உள்ள ஏதோ ஒரு நிலையில் தகுதி இல்லாத அல்லது பயம் உள்ள எந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தாலும் சுக்கரன் பலவீனமாகி இருப்பார் சுக்கரனுக்கு ஒன்று சொல்லிட்டேன் மூன்று எட்டாம் இடங்கள் தான் மறைவிடம்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த மூன்று எட்டாம் இடங்களில் அவர் நூறு சதவிகிதம் மறைவார் எல்லா கிரகங்களும் மூன்றாம் இடத்துல மறைவு பெரும்பாலும் இருக்காது இருபத்தஞ்சி சதவீதம் தான் ஆனால் சுக்ரன் மூன்றாம் இடத்துல நூறு சதவிகிதம் மறைவார் இந்த மாதிரி சுக்கரன் மறைந்து இப்பொழுது இந்த செல்வம் அவர்கள் கேட்டதை போல ராகுவோடு இணைந்து ஏழாம் அதிபதியும் பலவீனமாகி மிக முக்கியமாக ஏழாம் இடமும் பாபத்து செவ்வாய் சனி ராகுவோடு இணைந்திருக்கின்ற நேரங்களில் மட்டுமே ஒருவருக்கு அந்த தாம்பத்திய சுக அமைப்பு கிடைக்கவே கிடைக்காத அமைப்பு இந்த மாதிரியான நபர்கள் இளம் வயதிலிருந்தே தாம்பத்திய சுகத்திற்கு தாம்பத்திய சுகத்திற்கு உடல் தகுதியாக கூடிய பதிமூன்று பதினான்கு வயதிலிருந்தே அவர் அதனை அடுத்து ஒத்துழைக்காத தசாபக்திகள் சம்பவங்களை தசாபக்திகள் தான் சுட்டி காட்டும் இந்த மாதிரியான நிலைகளில் மட்டுமே ஒத்துழைக்காத தசாபக்திகள் தொடர்ந்து வரும் பொழுது ஒருவருக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்காது சரி இங்கே சுக்கரன் ராக மூன்று டிகிரியில் சேர்ந்து விட்டார் இப்போது பன்னிரெண்டு ராசி கட்டங்களை போட்டேன் இந்த முதல்ல வந்து சுக்கரனை எடுத்துக்கலாம் இந்த இடத்துல சுக்கரன் வந்து தாம்பத்திய சுகத்தில் மிக முக்கிய பாவகமான காலபுருஷனின் ஏழாம் இடமான துலாத்தை அவரே பார்ப்பார் இந்த இடத்துல ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஏன்னா சிம்மத்துக்கு கேட்டவங்க என்ன சொன்னாங்க ராகுவுக்கும் அது பகை வீடு சுக்கரனுக்கு எரிச்சலை தரக்கூடிய வீடு சரி இந்த இடத்துல சுக்கரன் ராகு மூன்று டிகிரிக்குள் எங்கிருந்தாலும் இந்த இடத்துல எப்போவுமே சுக்கரனுக்கு எதிரில் சந்திரன் வரும்போது வளர்பிறை அமைப்பில் இருப்பார் கிட்டத்தட்ட ஒளிபொருந்திய அமைப்பில் இருப்பார் ஒளிபொருந்திய அமைப்பில் இருக்கக்கூடிய குருவோ சந்த் சந்திரனோ இதைத்தான் மறுபடியும் சுபத்தவனு வந்துடுவேன் இப்போ சொல்லி 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 எனக்கு போர் அடிச்சே போச்சு இந்த சுக்கரனையும் ராகுவையும் கிட்டத்தட்ட மூன்று டிகிரிக்குள் இதை மூணு டிகிரின்னே வச்சுக்குவோம் இணைவும் மூணு டிகிரி அவங்க கேட்ட மாதிரி சுக்கரனும் ராகுவும் மூன்று டிகிரிக்குள் இணைந்திருக்கிறார்கள் மூன்று டிகிரிக்குள் இணைந்திருக்கின்ற இந்த கிரக அமைப்பை முழுவதுமாக அப்படியே தூக்கி நிறுத்துகின்ற ஒரு விதமான அமைப்பு குருவிற்கும் சந்திரனுக்கும் உண்டு இங்கே குரு இருந்து இங்கே குரு இருந்து இங்கே சந்திரன் இருந்து இங்கே குரு இருந்து இவர்கள் மூவரும் இந்த சுக்கிரனையும் ராகுவையும் பார்க்கும் பொழுது இந்த அமைப்பில் சுக்கரனின் பலவீனம் டோட்டலாக போயிடும் தாம்பத்திய சுகம் நல்லாவே கிடைக்கும் முதல் கேள்வி விதியை எங்கே விதி விளக்கோடு பொருத்தி பார்ப்பது வந்துருச்சா இங்கே முதல் கேள்விக்கு வந்துருச்சா இந்த இடத்துல நம்ம பலன் சொல்லும்போது இதுவே லக்கணத்தின் அடிப்படையில் அப்படியே மாறும் ஒருவேளை மேஷ லக்னமாகவே இருந்தது இங்கே குரு இருக்கிறார் ஏழாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது இந்த தாம்பத்திய சுகம் கிடைக்குமா கிடைக்காதா எந்த ஒரு விஷயம் கிடைக்குமா கிடைக்காதானா நம்மை அறியாமலேயே நம்முடைய மனம் அதிபதி காரகம் ஆதிபத்தியம் பாவகம் பாவகம் பாவகாதிபதி காரகம் இந்த மூன்று விஷயங்களையும் சொல்லாம நீங்க பாட்டில் எதையோ மேலோட்டமாக மூணு டிகிரிக்குள்ள சுக்கரனு இணைஞ்சி போச்சு இந்த ஆளுக்கு தாமபத்தியத்தில் ஆர்வமாக இருக்காதுன்னு சொன்னால் அவன் பத்து பேரை வச்சிருப்பான் ஒண்ணுமே பண்ண முடியாது இங்கே பார்த்தா எல்லாம் தலைகளாக குரு சுக்கர அமைப்புகளில் இருக்கும் எல்லாம் பாவகம் வீரியத்தோடு இருக்கும் சரி இதை மாற்றுகின்ற அமைப்பு என்ன ஒருவேளை மேஷலக்கணம் சுக்கரனே இங்கே கெட்டு விட்டார் இங்கே குரு இருந்தார் ஏழாம் பாவகத்தை பார்த்தார் ஏழாம் பாவகம் ஸ்ட்ராங்காக இருக்கு எங்கே பலன் தடுமாறுது எந்த இடத்துல தடுமாறுது இந்த இடத்துல தான் தடுமாறுது நான் இப்போ சொல்லிட்டேன் இல்லையா ஏழாம் பாவகம் முதன்மை பாவகம் துணை பாவகங்கள் மூன்று பன்னிரெண்டாம் பாவகங்கள் ஒருவேளை சுக்கரன் கெட்டிருந்தாலும் கூட ஏழாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்புகளில் அதாவது நமக்கு நூற்றி இருபது வருஷம் விதிக்கப்பட்டிருக்கு ஆனால் நம்ம தீர்க்க ஆயுள்னு எண்பது வயசை தான் சொல்கிறோம்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தீர்க்க ஆயுள்ன்றத எண்பது வருஷம் தான் சொல்கிறோம் அறுபது வயசு வரைக்கும் ஒருத்தர் உயிரோடு இருந்து இறந்துட்டாருன்னா கூட ஏதோ பாவம் ஒரு மத்தியமாக வயசில் செத்துட்டார்ப்பா அறுபது வயசு வரைக்கும் அது இருந்தாரேன்னு சொல்கிறோம் யாருமே நூற்றி இருபது வருஷத்தை எதிர்பார்க்கிறதே இல்லை சுக்கரனை பற்றிய சுக்கரனை பற்றின கேள்வினால ஒரு வீடியோவில் பேசுனத சொல்கிறேன் சுக்கரன் உச்சமானால் ஆயிரம் பெண்கள் சுக்கரன் நீச்சமானால் வாழ்க்கைக்கு தேவையான ஒரே ஒரு பெண் கண்டிப்பாக கிடைப்பார் நம்ம எப்படி தவறாக புரிஞ்சுக்கிறோம் சுக்கரன் நீச்சமானவனுக்கு பொம்பளையே கிடைக்காது அல்லது அந்த பெண்ணுக்கு ஆணைய கிடைக்காது கிரகங்களுடைய கொடுக்கும் தன்மையை என்றைக்கு புரிந்து கொள்கிறோமோ இந்த தர வரிசையை எப்போ புரிஞ்சுக்கிறோமோ சுக்கரன் உச்சமானவனுக்கு ஆயிரம் சுகம் சுக்கரன் நீச்சமானவனுக்கு அவனுக்கு தேவையான மட்டும் சுகம் இது ஒரு வீடியோ கண்ணியில் சுக்கரன் நினைக்கிறேன் இதுல உன்னு பேசியிருக்கிற பார்த்துருக்கிறீங்களா கண்ணியில் சுக்கரன் அதில் பேசியிருக்கிற சுக்கரன் நீச்சமானா அவருக்கு கல்யாணம் ஆகாதுன்னு அர்த்தமா சந்தோஷமா மனைவியோட இருப்பார் உண்மையில் ஏக விரதனா இருப்பார் சந்தோஷமாக இருப்பார் வாழ்க்கையில் சமூக ஒழுக்கத்தின் அமைப்பில் நமக்கு அனுமதிக்கப்பட்டது ஒரே ஒரு பெண்ணு போறோம் குழந்தை பத்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு போருமே ஒரு பொம்பளை போருமே சுக்கரன் உச்சமாக ஆக தன்னுடைய காரகத்துவத்தை அதிகமாக தருகிறார் சனி உச்சமாக ஆக தன்னுடைய காரகத்துவமான சோகத்தை துன்பத்தை அதிகமாக தருகிறார் செவ்வாய் உச்சமாக ஆக தன்னுடைய அசட்டு தைரியம் முன்கோபம் அப்படி இப்படின்னு இருக்கிற சிகப்பு நிற கட்டடம் வாடா வெட்ரா குத்ரா அட்ரா வாடா பாத்துக்கலாம் அது அதிகமாக தர்றார் புதன் அதிகமாக உச்சமாக ஆக ஆக அவனுடைய அறிவை அதிகமாக தருகிறார் அவ்வளவுதான் ஆக மூன்று டிகிரிக்குள் இங்கே மேஷத்தில் இருந்தால் அல்லது இதை லக்ன வாரியாக கூட போட்டால் கூட இன்னும் உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் இந்த மூன்று டிகிரிக்குள்ளே சுக்கரன் ராகு சேர்ந்து இருந்தாலும் கூட இந்த சுக்கரன் ராகுவோடு ஏதாவது ஒரு இடத்துல பத்து டிகிரிக்கு அப்பால் விலகி இங்கேயே குரு ஏன்னா அப்போ குரு ராகுவால் பாதிக்கப்பட மாட்டார் குருவும் ராகுவும் மூணு டிகிரிக்குள்ளே சேர்ந்துட்டால் ரெண்டு பேருமே கெட்டு போயிடுவாங்க இங்கே குரு வேறு எங்காவது இருந்து இவர்களை பார்க்கும் பொழுது வளர்புறை சந்திரன் நேருக்கு நேராக இருந்து பார்க்கும் பொழுது புதனுக்கு இங்கே வேலை இல்லை புதன் அவ்வளவா எடுபட முடியாது இந்த ராகுவின் இருளை சரி ஏன் யா ராகு இருள் குருவும் சுக்கரனும் ஒளி சுக்கிரன் இருளுக்குள் போகிறார் அந்த இருளுக்குள் போன சுக்கிரனை குருங்கிற ஒருத்தர் அப்படியே டார்ச் அடிச்சு வழிகாட்டுறார் அவ்வளோதாங்க சுபத்துவம் இதுதாங்க சுபத்துவம் இந்த ஒண்ணு தாங்க சுபத்துவம் வேற ஒண்ணுமே கிடையாது சுக்கரன் குகைக்குள்ள போயிட்டார் ராகுன்ற குகைக்குள்ள போயிட்டார் காணாது போயிட்டார் கொகை வாசல்ல நின்னுகிட்டு குரு தார்ச்சடிக்கிறார் இந்த இருக்குது வழி வெளியே வந்துரு இவ்வளவுதான் சுபத்துவம் இந்த சுபத்துவ அமைப்புகள் இருக்கும் பொழுது குரு சுக்கர மூன்று டிகிரி செயல்படாது அதே நேரத்தில் இங்கே இவர் இந்த அமைப்புல பகை வீட்டில் இருக்கிறார் பகை வீட்டில் இருக்கின்ற கிரக அமைப்புல கூடுதலாக பலவீனம் அடைவார் கண்டிப்பாக இங்கே சுபத்துவத்தை அடைந்தே தீர வேண்டும் ஆனா இங்கே சுக்கரன் குரு இணைவு ஆட்சி இந்த இடத்துல யாருடைய இதுவுமே இல்லை ஆனாலும் அவர் ஆட்சியாக இருக்கிறார் மூன்று டிகிரிக்குள் இணைந்திருக்கின்ற இந்த அமைப்புல இதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கு இந்த தாம்பத்திய சுகம் அதுக்கடுத்து ஏதோ தசையை கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த தசையில் மட்டும்தான் கிடைக்காதா சரி இன்னும் ஒன்று இதையும் தனியாக வீடியோவை போட்டிருக்கிறேன் இது ஒரு மிக முக்கியமான அமைப்பு தான் பறித்ததை தன்னுடைய தசையில் கண்டிப்பாக கிரகங்கள் தரும் சுக்கரனும் ராகுவும் மூணு டிகிரி அணைஞ்சிருந்தா ராகு தசை தூள் கிளப்பும் சகல விதத்திலையும் புரிஞ்சுக்கோங்க வயசுக்கு மாதிரி எல்லா விதத்திலையும் தூள் கிளப்போம் சுக்கரனோட சிரிக்கிறதுக்காக சொல்லல காமத்திற்காக மட்டும் வீடு வாகனத்தை சுக்கர தசையில தாம்பத்திய சுகம் இடத்திற்கு இப்போது நான் சொன்ன எக்ஷம்ஷன் விதி விளக்குகளை சேர்த்துக்கங்க ஒருவேளை குறு பார்க்கிறாரா மூன்றாம் அதிபதி வலுவிழந்திருக்கிறாரா பனிரெண்டாம் அதிபதி விரயத்தை போகத்தை

இங்கே சுக்கரன் ராகு இருந்திருந்தாலும் கூட சுக்கரன் ஆட்சியாக இருக்கின்றார் என்கின்ற அமைப்பில் ஏழாம் பாவகம் வலுத்திருந்தால் என்ன இருந்தாலும் ராகு தசையில சுக்கரனுடைய அமைப்புகள் கொடுக்கப்படும் மூணு டிகிரிக்குள்ள சேர்ந்திருந்தா சுக்கர தசையில தடுக்கப்படும் சுக்கர தசை கொடுக்காது ஏன்னா சுக்கரன் இருட்டுக்குள்ள போயிட்டார் இங்கே விதி ராகு தசை நடக்கும் பொழுது தான் பறித்ததை கிரகங்களிடமிருந்து பறித்ததை தன்னுடைய தசையில் தருவார் என்கின்ற விதியின் அடிப்படையில் இது நூறு சதவீதம் சரியா இருக்கும் இதில் என்ன சுக்கரன் ராகு சேர்ந்துட்டா சுக்கரத வரதை விட ராகுதை யோகமா இருக்கும் ஒருவேளை சுக்கரதசை வந்தால் இளமையில் போய்விட வேண்டும் அல்லது எழுபது அறுபது இரு அறுபத்தஞ்சு வயசுக்கு பிறகு காமம் தேவைப்படாத வயதிற்கு பிறகு சுக்கரதை வந்தால் பாதிப்புகள் இருக்காது எல்லா மனிதனுக்குமே காமமும் சொகுசு வீடு வாசல்லாம் ஒரு ஒரு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடுது இல்லை அப்ப அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேல் சுக்கர தசை வந்தாலோ இருபது வயதிற்கு உள் சுக்கர தசை முடிந்து விட்டாலோ சுக்கர ராகு மூன்று டிகிரி பாதிப்புகள் கண்டிப்பாக இத இதாகாது அதை போலவே உண்மை அதுதான் தசை நடுப்பகுதியில் வந்தா சுக்கர தசையை போலவே செயல்படும் அதாவது இந்த இருக்கிற ராகு செவ்வாயவும் சுக்கரனையும் போலையும் செயல்படுவார் இருக்கும் வீட்டின் அதிபதியவும் தான் இணைந்த கிரகத்தின் பலனை போலவும் முதலில் செவ்வாயின் பலனை தந்து இதுல வித்தியாசமா சொல்லலாம் உள் மேஷத்தில் இருக்கிற சுக்கர ராகு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தாம்பத்திய விஷயங்கள்ல அதீதமான தைரியத்தை கொடுப்பார் சற்று இயல்புக்கு மீறிய வேகம் உத்வேகம் ஆமா என்ன யாரும் செய்யாதான் நாங்க செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியத்தை மேஷத்தில் இருக்கிறவர் செய்வார் இங்கே சுக்கிரன் ராகு இங்கே நளினமான அமைப்பில் ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இவர் இங்கேயும் ராகுதேச வந்தா நல்ல பெரிய பலன்கள் இருக்கும் சுக்கரனோடு சேர்ந்து சுக்கிரனின் வீட்டில் இருக்கிறார் அங்கே மிதுனம் மிதுனத்துல குரு சுக்கிரன் நட்பு வீட்டில் இருக்கிறார் இப்பொழுது நான் சொல்லுகின்ற அமைப்பை நட்பு பகை நீச்சம் உச்சம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் நீங்க இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய இது அதாவது தாம்பத்திய சுகமே கிடைக்காத நிலைனா நான் அடிக்கடி மகாபெரியவருடைய ஜாதகத்தை சொல்லுவேன் ஏழு ஏழாம் அதிபதி எல்லாம் கெட்டாலே அப்படி தானே சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா ஏன்னா சில விஷயங்கள் வந்து உறுதியாக தெரிஞ்சாதான் சொல்லணும் மகாபெரியவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராகு மகாபெரியவர் ஜாதகம் நிறைய பேருக்கு தெரியுமா மகாபெரிவருடைய ஜாதகத்தை பாத்தீங்கன்னா ராகு உச்சம் மீனத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா எட்டுல சுக்கரன் நூறு சதவீதம் மறைவார்னு சொன்னேன் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கின்ற தாம்பத்திய சுகமே இப்ப நான் வந்து நிறைய பேர் ஜாதகம் பார்த்துருக்கிறேன் என்கிட்ட டக்குன்னு சொல்லுவாங்க ஐம்பது வயசாச்சு ஆச்சு ஐம்பத்தஞ்சு எனக்கு பெண் சுகம் என்றால் என்னவென்று எனக்கு ஆர்வமும் இல்ல அப்படி இப்படின்னு பொதுவெளியில மிக தைரியமாக ஒரு உயர் இவருக்கு இது இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடியதுனா டக்குன்னு நம்ம ஜென்மத்தில் நம்ம காலத்தில் வாழ்ந்த ஒரு தெய்வம் மகாபெரிவர் தான் இப்ப அப்ப இப்போ ஒரு விதி சொல்லிட்டோம் ஏற்கனவே இப்ப தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்காத ஒருவருக்கு அந்த விதி பொருத்தமா இருக்கணும் மகாபரி ஒரு ஜாதகம் பாருங்க சுக்கரம் உச்சம் ஆனா எட்டுல மறைவு ராகுவோட சேர்க்க இப்ப சொன்னேன் மூணு எட்டுல மறைஞ்சவர் சுத்தமா தாம்பத்திய சுகத்தை தாழமாட்டாரு காரகன் நடிவு போன உச்சமாக இருந்தாலும் கூட எட்டில் மறைந்த அவர் ராகுவோடு இணைவு சுத்தமாக அடிவிட்டு போனார் ஏழில் பாவர் ஏழாம் இடம் சுத்தமாக செவ்வாயின் இருப்பால் கெட்டு விட்டது ஏழு சுத்தமாக விட்டு போச்சு சரி ஏழாம் அதிபதி ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய அந்த ராகு கேதுக்களோடு சேர்ந்து சேர்க்க சூட்சமவளு இந்த அமைப்பு பற்றற்ற தன்மையுடைய அமைப்பு ஏழாம் அதிபதி மூன்றாம் இடம் மூன்றுக்கு ஆறு மூன்று அப்படியே சுத்தமாக கெட்டுப்போச்சு பனிரெண்டாம் அதிபதி நீச்சம் நான் சொன்ன விதி வந்துருச்சா மூணு ஏழு பன்னெண்டு கெட்டு போச்சு சுக்கர எட்டுல போய் மறைஞ்ச ராகு அவருக்கு எதுக்கு பெண் மூன்றாம் அதிபதி ஆர்வம் தப்பில்லை ஆழ்ந்து பாருங்க புரியும் இப்போ நான் சொன்ன விதி வந்துருச்சா அப்ப நம்ம வந்து ஒரு ஒத்துக்கொள்ளக்கூடியவர் நமக்கு முன்னாடி வாழ்நாள் உதாரணமாக வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து மறைந்தவர்கள் சரி இப்போ நான் சொல்றேன் உங்கள ஒரு பத்து இருபது பேருக்காவது திருமணமாகாத தாம்பத்திய சுகத்தில் விருப்பம் இல்லாத அல்லது வாய்ப்பு கிடைக்காதவருடைய ஜாதகம் இருக்கும் அவரை கேட்டுங்க கேட்டு வாங்கி பாருங்க இத்தனை விதிகளும் சென்ட் பர்சன்ட் சுத்தமா இருக்கும் இதுதான் வேத சத்திரத்துடைய மிகப்பெரிய ஒரு சரியான இட்ஸ் சயின்ஸ் அப்படின்னு நான் சொல்றது காரணமே அதுதான் இங்க அவ்வளவு இங்க உங்களுக்கு வந்துருச்சா எல்லாம் கெட்டு போச்சு ஏழு கெட்டு போச்சு பன்னெண்டு கெட்டு போச்சு ஏழு எப்படி கெட்டு போச்சு ஏழுல செவ்வா ஏழு குடையவர் பாவத் பாவகத்தின் அடிப்படையில் எட்டில் மறைவு அப்படியே உள்ள போய் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எட்டில் சுக்கரன் உச்சமாயினும் மறைவு ராகுவோடு சேர்க்கை ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டிற்கு எட்டில் மறைவு ஏழாம் அதிபதி ராகு கேதுக்களுடன் சேர்க்கை ஆனால் நான் அடிக்கடி சொல்லுகின்ற சூட்சம வலு ஆன்மீகத்திற்கு உபயோகப்பட்டது ஏழாம் இடத்தில் செவ்வாய் மூன்றாம் இடத்த அதிபதி அந்த வீட்டிற்கு ஆறில் மறைந்து அந்த அந்த வீட்டிற்கு ஆறில் மறைந்து மட்டும்தான் சுக்கரனுக்கு இருக்கு ஆறில் மறைவு சுக்கரனு கிடையாது பாவத் பாவக அமைப்பின்படி அந்த வீட்டிற்கு ஆறில் மறைந்து ராகுவோடு சேர்க்கை மூன்றாம் அதிபதியும் மறைவு ஏழாம் அதிபதியும் மறைவு பனிரெண்டாம் அதிபதி நீச்சம் தாரகனாகிய சுக்கரன் அடிவிட்டு போனார் அப்புறம் என்ன இருக்கு இவ்வளவுதான் தாம்பத்திய சுகம் இந்த அமைப்பின் அடிப்படையில சரி இப்போ சுக்கிரன் ராகு இங்க கடகத்துல சுக்கரன் ராகு மூணு டிகிரிக்குள்ள இப்ப இவ்வளவு போடவே தேவையில்லாத அளவுக்கு சொல்லவே தேவையில்லாத அளவுக்கு மனசுல பதிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கேட்ட கேள்வி சுக்கரதசையா ராகுதசையா சுக்கரதச ராகதச சுக்கரதச கெடுக்கும் ராகதசை கொடுக்கும் அதாவது சுக்கரனின் பலன்களை கொடுக்கும் சரி சுக்கர தசையும் ராகு தசையுமே வரல புக்திகள் தான் அதற்கான அமைப்புகளை செய்யும் ஒரு தசையோ ஒரு இதோ வரும்போது நான் நிறைய சொல்லுவேன் என்கிட்ட வர்றவங்களாம் நிறைய அப்படி இப்படி இப்படி அப்படின்னு ராகு ஏழில் இருக்கு ஏழில் ராகு இருக்கு அதில் இருக்கு இதில் இருக்கு என் பெண்ணுக்கு அப்படி இருக்கா இந்த அமைப்பால் என் பெண்ணுக்கு மன வா வாழ்க்கையே கெட்டு போயிடுமே அப்படின்ட்டு ஒன்று அழுவாங்க எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு ராகு தசை எப்போ வருதுன்னு கேட்பேன் ராகுதை என் பொண்ணுக்கு எண்பத்தஞ்சு வயசுல வருது எண்பத்தஞ்சு மாப்பிள்ள செத்து போவான் பரவாயில்லையான்னு கேட்பேன் இருந்தாலும் நச்சின்னு வரைக்கும் அப்படித்தான் சொல்ல முடியும் பேசி புலம்பிட்டு ஏழுல ராகு அப்படி இருக்கு எட்டுல ராகு ரெண்டு இப்படி இருக்குமா இருக்கு நீங்க சொன்ன விதிகள் கரெக்டா இருக்கு என் பொண்ணு வாழ்க்கை அவ்வளவுதான் போல தெரியுதே எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு கடைசியாக கேட்பேன் ராகுதேச எத்தனை வயசுலமா வருது எண்பத்தஞ்சு வயசுல வருது எண்பத்தஞ்சு வயசுல இந்த பெண்ணுக்கு கணவர் இல்லை பரவாயில்லையான்னு அவங்க கண் அப்பதான் முழிக்கும் ஓஹோ ஆமா இல்லை அப்படின் ஒரு கிரகம் எப்போது பலனை தரும் எப்போது பலனை தரும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஜோதிடம் வந்து எவ்வளவு பெரிய லாஜிக்கு மனசுல தேக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் தேக்கித்தான் ஆகணும் தேக்கித்தான் ஆகணும் இவ்வளவையும் கேட்டுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன் போல ராகதசையே வராத ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா மொத்தமும் வேஸ்ட்டு சரி எல்லாம் ஓகே சுக்கரதசையே சின்ன வயசுல முடிஞ்சு போச்சு பாதிப்புகள் இல்லை இப்ப நான் சொன்ன மாதிரி ராகுவின் அடிப்படை எப்போது வருகிறது ராகுதசை தசையே வரல பெரிய பாதிப்புகள் இல்லை ஆனால் புக்திகள்ல எப்ப என்ன பாதிப்பு ஏற்படும்ன்றதை கணிக்கணும் ஒரே ஜாதகத்துல எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுன்றதை நீங்களே நம்புவீங்க அப்படி பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போனால் நான் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம் அதை நான் செய்ய மாட்டேன் சப்போஸ் ராகதசையே வரல பலன்கள் அந்த சுக்கரன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்காது அதான் உண்மை ராகதச பருவத்தில் வந்தால் நல்லது ராகதச பருவத்தில் வந்தால் நல்லது இப்ப இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு எத்தனையோ உதாரணமாக என்னுடைய ஜாதகத்தையே உதாரணமாக சொல்லியிருக்கிறேன் என்னுடைய ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் பன்னிரெண்டு குரு ராகு நான் சிறு வயதிலே கணிச்சேன் ராகுதேச குரு பக்தியில தான் எனக்கு ஆம்பளை பிள்ளை பரப்பான்ட்டு நாற்பத்தி வயசுல எனக்கு ஆண் குழந்த ராகுதேச குரு பக்தியில தான் பிறந்தது எனக்கு மிதுன லக்னம் காரகன் குரு பன்னெண்டுல மறைவு இதை இந்த மேடைக்காக சொல்லல என்னோடு நெருங்கி இருக்கின்ற நண்பர்கள் உறவினர்களுக்கு முன்பே தெரியும் ராகு இணைந்திருக்கின்ற தூரம் ராகுவே புத்திர காரகனாக இருக்கிறார் என்னுடைய ஐந்தாம் அதிபதி இருக்கின்ற நிலைமை நடக்கின்ற தச அமைப்புகள் எனக்கு நாற்பத்தி மூன்று வயதுகளில் ஆரம்பிக்கக்கூடிய இதே ராகு தசையில தான் எனக்கு ராகுதை குரு பக்தியில ஆண் குழந்தை பிறக்கும் ராகு தசை சுயபக்தியில எனக்கு பெண் குழந்தை பிறக்கும்ன்றத நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் துல்லியமா கடிச்சிருந்தேன் இது ஒரு சைன்ஸ்ல நான் ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன் இப்போ நம்ம இப்படி கணிச்சிடுற போது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இடையில ஏன்னா சந்திர செவ்வாய் திசைகள் வருது மிதநல கிடத்திற்கு ஆகாத செவ்வாய் திசையில நமக்கு எந்த நல்லதுகளும் நடக்க போறது இல்லை ஆறாம் அதிபதி திசையில சில நெகட்டிவ் தான் நடக்கும் ஆக ராகு திசையில இருந்து இவ்வளவும் படிப்படியாக நடக்கும் உறுதியாக ராகு திசை குரு பக்தியில நான் ஒரு ஆண் குழந்தைக்கு தகப்பனாவேன் அப்படின்ற இதுல கரெக்டா ராகு திசை குரு பக்தியில எனக்கு மகம் பிறந்தான் சிம்பிள் இத போலத்தான் எங்கே எந்த டிகிரியின் அடிப்படையில் இப்போ இங்கே நான் சொன்ன மாதிரி பொதுவாகவே பன்னிரண்டு இடங்களுக்கும் சொல்லிட்டேன் ஒரு பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வை இந்த அமைப்புகளை மாற்றும் குருவின் பார்வை இந்த அமைப்புகளை மாற்றும் இயலாத பட்சத்தில் சுக்கிரன் அவருடைய தசையில் எதையும் கொடுக்க இயலாதவராக ஆவார் அந்த கொடுக்க இயலாதவர் பத்து ரூபாய் கொடுக்க போகிறாரா நூறு ரூபாய் கொடுக்க இயலாதாமல் இருக்கிறாரா சுத்தமா கொடுக்க இயலாமல் இருக்கிறாரா என்பதை மூன்று ஏழு பனிரெண்டு பாவகங்களின் அமைப்போடு பார்த்தால் மட்டுமே முழுமையாக விளங்கும் என்னையா ஒரு விதியை சொல்ல சொன்னா தலை சுத்திரியா அதுதான் ஜோசியம் ஒரு எழுத்துல ஒரு வார்த்தையில ஜோசியம் இல்லவே இல்லை அவ்வளவு ஈஸியால இங்க ஜோசியம் வந்துடாது மகாபெரியவருடைய ஜாதகத்தை ஒரு தற்செயலாக ஏன்னா ஜோதிடம் கன்ஃபர்மேஷன் உறுதியா நிரூபிப்பேன் மேம்போக்காக மேலோட்டமாக இங்கே எந்த நிலைமையிலையும் பலன்கள் இல்லை இங்கே சுக்கரன் ராக சிம்மத்தில் சேர்ந்திருந்தா இந்த அமைப்பிற்கு சரி அடுத்து இன்னொன்னு வந்துருவோம் ஒருவேளை ஏன் சுக்கரதம் கிடைக்கல மகாபலி ஒரு மாதிரி ஆன்மீக அமைப்புகள்ல போயிட்டாரா அல்லது அவருக்கு உடல் கோளாறுகள் இருக்கிறதா அல்லது இயல்பாகவே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் வசதியின்மையின் காரணமாக அவர்களுக்கு வந்து சுத்தமா கல்யாண அமைப்புகள் இருக்காது ஆர்வம் இருந்தும் கிடைக்காது அப்படிங்கிறத மற்ற துணை அமைப்புகள் குறிக்கின்றன இப்ப மகாபெரியவரை எடுத்துக்கிட்டா மகாபெரியவர் அவர்கள் காஞ்சி தெய்வம் அவர்கள் அவருடைய அவதாரம் வைகாசி விசாக அனுஷம் அன்று நிகழ்ந்தது சரியா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பறந்திருப்பார் இந்த அமைப்புல அவருக்கு ஏன் பெண் அமைப்புகள் இல்லை மறுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காஞ்சி தெய்வத்திற்கு நான் அடிக்கடி சொன்னதை போல குரு சனி கேது இந்த முக்கூட்டு அமைப்பு ஒருவருடைய ராசி லக்னத்திற்கு குரு சனி கேது தொடர்புகள் ஏற்படும் போது ஆன்மீகத்தில் மிகப்பெரிய மனநிலைமை மகாபிரியவர் அவர்கள் அவருடைய பால பருவத்திலேயே பதிமூன்று அல்லது பதினாவது வயதிலேயே மகாபீடத்திற்கு அவர்கள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பீடத்திற்கு அவர்கள் பதிமூன்று அல்லது பால பருவத்திலேயே அவர்கள் அந்த வேத அனுஷ்டானத்திற்கு வந்து விட்டார்கள் அதற்கு காரணம் அதை போலவே இப்ப மகாபெரியவரை ஒற்றுவோம் நான் குடும்ப எனக்கு கிடைக்கல ஏன் கிடைக்கல லக்னாதிபதியும் மற்ற நிலைகளும் சுட்டி காட்டும் ஜாதகம் ஒரு சுக்கர ராகுவ மட்டும் வச்சு அங்கே சொல்ல முடியாது மகாபெரியவருக்கு ஏன் கிடைக்கவில்லை அதற்கும் ஒரு விதி தெய்வ தெய்வத்தல் எப்போது கிடைக்கும்னு ஒரு கிடைக்கும் எழுதி இருக்கிறேன் குரு சனி கேது இந்த மூன்று கிரகங்களும் எப்போது லக்னம் ராசியோடு உயர்நிலை அமைப்போடு மகா சுபத்துவத்தோடு தொடர்பு கொள்கிறதோ அவர் ஆன்மீக உச்ச நிலையில் இருப்பார் உண்மையான ஆன்மீக அமைப்பில் இருப்பார் அவருடைய மனம் ஆன்மீக அமைப்புகளுக்குள்ள போகும் இதே இங்கே கேது மட்டும் வேற மாதிரி அமைப்பார் தான் வக்கீல் பொய் சொல்லி பிழைக்கும் தொழில் வந்துடும் ஏகப்பட்ட காம்பினேஷன் ஜோதிடும் அப்ப இங்கே மகாபரிவர் ஜாதகத்துல நான் ஏற்கனவே சொன்னதை போல இங்கே கடுமையாக பார்த்தீர்களே ஆனால் மிக தெளிவாக தெரிகிறது இல்லையா அதாவது குரு சனியை பார்த்து சனியும் கேதுவும் சனியும் கேதுவும் இங்கே நான் சொல்லுகின்ற வலு அமைப்பில் ஆன்மீக அமைப்பில் ஒன்றிணைந்து கேதுவோடு இணைந்த சனி சந்திரனை மூன்றாம் பார்வையாக பார்க்க குரு அங்கே ராசியாகிய சந்திரனை வலுத்து பார்க்க நான் சொன்ன குரு சனி கேது ராசி தொடர்புகள் உண்டாகி மகாபெரியவர் நிஜமாகவே மகாபெரியவராக இருந்தார் அப்ப இந்த அமைப்பினால் அவருக்கு அங்கே தாம்பத்திய சுகம் கிடைக்கவில்லை சாதாரண அவர் தெய்வம் அவர் உற்றுவோம் நம்மளை மாதிரி ஆளுக்கு ஒரு உதாரண ஜாதகம் போட்டுருவோம் என்ன கொஞ்சம் கட்டுரைகளை படிங்க கிரக சுபத்துவம் நான் பாவக சுபத்துவத்தை சொன்னேன் இப்போ இவர் கேட்கிறாரு சந்தேகங்கள் தப்பில்லை ஒருவருடைய கேள்வி இங்கே குரு பனிரெண்டாம் அதிபதியை பார்க்கிறாரே பனிரெண்டாம் அதிபதியை பார்க்கிறாரே அப்படியானால் இந்த பனிரெண்டாம் அதிபதி சுபத்துவமாகத்தானே இருக்க வேண்டும் இந்த பேர் வெளியே போங்க ரெண்டு பேர் எந்திரிங்க யார் நீங்க ரெண்டு பேரும் வெளியே போங்கம்மா ஒரு தடவை வந்து ஒருத்தர் சொன்னார்ல இந்த இடத்துல ஒரு நியாயமான எளிய கேள்வி சந்திரன் வளர்த்திருக்கிறார் அப்போ பன்னிரெண்டாம் அதிபதி சுபத்துவ இருக்கணும் ஏழாம் அதிபதி இருக்கணும் இந்த இடத்துல தான் காரக பாவக சுபத்துவங்களை சொல்றேன் பாவகம் ஏழாம் வீடு பனிரெண்டாம் வீடு என்பதன் அடிப்படைகளை இந்த இடத்துல தான் சொல்றேன் எந்த இடத்துல பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வீடு இந்த சிம்மம் சுபத்துவமாக இருக்க வேண்டும் இந்த சிம்மத்தின் அதிபதியாகிய சூரியன் எப்போது சுபத்துவமாக இருக்க வேண்டும் அந்த புரிதல் கண்டிப்பா வரணும் உங்களுக்கு இதத்தான் நான் பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் சொல்றேன் அவர் கேட்கிறார் பன்னெண்டாம் அதிபதி சுபத்துவமா தானே இருக்கிறார் நான் சொன்னது பன்னிரெண்டாம் வீடு சுபத்துவமா இல்லை அம்மா வேற அப்பா வேற தானே கண்டிப்பாக அம்மாவும் அப்பாவும் ஒன்றும் இல்லை ஆனால் அம்மா அப்பா ஒன்னா இருந்ததுனால தான் பிறந்தோம் ஆனால் அம்மாவும் அப்பாவும் வேறதான் பாவகம் பாவகாதிபதி ரெண்டு வேற புரியுதா அதாவது புரியுது புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லணும் புரியலன்னா புரியலன்னு சொல்லிடணும் இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த வீடு அந்த வீட்டு அதிபதி நீச்சம் பௌர்ணமி சந்திரன் தான் அந்த வீடு அந்த வீட்டின் அதிபதி நீச்சம் அந்த வீட்டிற்கு எந்த விதமான சுப அமைப்புகளும் இல்லை பனிரெண்டாம் அதிபதி நீச்சமா இல்லையா சரி அப்ப நீச்சம் கரெக்ட் தான் நான் தானே சொல்லியிருக்கிறேன் நீச்சம் கிடையாது அப்ப தான் நீச்சத்தை எடுக்கிறது நான் தான் சொல்லியிருக்கிறேன் நீச்சம் இல்லைன்ட்டு அப்ப எப்ப நீச்சத்தை எடுக்கிறது அதுக்கு தான் வாங்கன்ற கீழே நிற்கிறீங்க கையை கொடுக்குறேன் வாங்க என் லெவலில் வந்து நிற்கும் போது தெரியும் அப்போ எங்கே நீச்சத்தை பொருத்தி பார்ப்பது போன ஆன்லைன் கிளாஸில் நான் செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம்ன்றதே சொல்லலைன்னு சொல்லிட்டேன் சரி அப்போ எந்த இடத்துல நீச்சத்தை பொருத்தி பார்ப்பீங்க அந்த பாவகம் அந்த பாவகாதிபதி நீச்சமா இல்லையா சரி இதே அமைப்பு இதே சிம்ம லக்கணத்திற்கு இங்கே சரி அப்படி நீங்க பார்த்தா என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும் அந்த நீச்சம் அதெல்லாம் விட நீங்க இங்க திக்பலத்தை தான் சொல்லிருக்கணும் திக்பலத்தை தான் யாருமே சொல்ல அதே நான் தான் சொல்றேன் நீங்க தான் அங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் என்ன அங்க தான் உள்ள திக்பலமா தானே இருக்கிறாருன்னு கூட சொல்லியிருக்கணும் அவைகள் எல்லாம் சரி இருங்க இருங்க ஜீங்கன்னா அப்புறம் சொல்ல மாட்டேன் என்னையா மறந்துடுவேன் இருங்க நீங்க கேட்ட கேள்வி அந்த பதில் சுக்கரன் சந்திரன் நீச்சம் என்பதில் ஒளிஞ்சிருக்கு பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் அப்படிங்கறதுல ஒளிஞ்சிருக்கு சரி ஒரு ராசி எத்தனை டிகிரியிலானது முப்பது டிகிரி இப்ப நீங்க கேள்வி இந்த முப்பது டிகிரி சர்க்கிள்ல ஒவ்வொரு டிகிரிக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கு இதான் எழுதுறேன் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் சந்திரன் எந்த முனையில் இருக்கிறார் இந்த முப்பது டிகிரியில் எந்த முனையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உயர்நிலை முனையில இருக்கிறார் என்ற அமைப்புல இருக்குது இங்கே அவர் ஆரம்பத்தில் இருக்க மாட்டார் ஆமா ஆரம்பத்தில் இருக்க மாட்டார் ஆக இவர் கேட்ட கேள்வி இங்கே என்ன இருந்தாலும் நீச்சம் இதே அவர் அவர்கள் இங்கே ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாக இருக்க இதே பௌர்ணமி அமைப்பில் இந்த பனிரெண்டாம் அதிபதி உச்சமாக இருக்கும்போது போது மகாபெரியவராக அவர்கள் இருந்திருக்க முடியாது ஒரு மாதிரியான மகா தனவந்தராக மகா வேறு விதமான உன்னத நிலைகள்ல தான் இருந்திருக்க முடியும் தாம்பத்திய அமைப்புகளை முதல்ல ஜோதிடத்துக்கு இஃப் பட் இப்படி இருந்திருந்தா ஜாதகம் அப்படி இருந்திருந்தா அப்படின்ற இடத்துக்கே இல்லை இங்கே புரிவதற்காக சில விஷயங்களை சொல்றேன் ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு இது புரியாது உடனே சப்ஜெக்ட் எப்பவுமே என்னன்னா என் கிளாஸ்ல ஒரு சாபக்கேடு கேடு தான் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பேன் டபால்னு எம்ஏக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் இதுல பாதி பேருக்கு புரியாது என்னமோ இருந்தாலும் சொல்றாயா புரிஞ்ச மாதிரியும் இருக்கு புரியாத மாதிரியும் இருக்கு ஏதோ இருந்தாலும் சொல்றான் கேட்டு வந்தேன் அப்படி போய்டும் இப்ப எளிமையாக சொல்ல போமே ஆனால் மூன்று ஏழு பனிரெண்டு பாவகங்களை பற்றி பேசினோம் மூன்று ஏழு பனிரெண்டு பாவகங்கள் நேர் நல்ல தொடர்புகளை இன்னொன்னு அடிக்கடி ஒன்னு சொல்றேன் நீச்சம் என்பது குறைந்தபட்ச பாவத்தும்னு அடிக்கடி சொல்றனா கேட்டுருக்கிறீங்களா இல்லையா நீச்சம் என்பது குறைந்தபட்ச பாபத்துவம் அதிகம் பலவீனமான ஒரு அமைப்பு அது கூட ராகு செவ்வாய் சனி போன்றவைகள் சந்திரனுக்கு செவ்வாய் பாபத்துவம் முடியாது சனி ராகு போன்றவைகள் சேரும்போது அதிகபட்ச பாபத்துவத்தை அடையுதுன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த குறைந்தபட்ச பாபத்துவம் அதிகபட்ச பாபத்துவம் என்பதை அனுபவத்தின் வாயிலாகத்தான் நீங்க வந்து மனசுல ஏத்திக்க முடியுமே தவிர கண்டிப்பாக வேறு ஒரு நிலைகளை ஏத்திக்க முடியாது இந்த இவர் கேட்ட கேள்வி இங்கே சந்திரன் இப்படித்தானே இருக்கிறாரு சந்திரனை குரு பார்க்கிறார் பனிரெண்டாம் பாவகாதிபதி சுபத்துவமாக இருக்கிறார் பனிரெண்டாம் பாவகம் சுபத்துவமில் தான் புரியும் பனிரெண்டாம் மூன்று ஏழு பன்னெண்டு மூன்று ஏழு பன்னெண்டு நான் சொன்னவன் ஏழாம் அதிபதி சுக்கரன் தான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன புரிஞ்சதா பன்னிரெண்டாம் பாவகம் இல்ல பன்னிரெண்டாம் பாவகத்தின் வீட்டுக்காரரு நீச்சமாயிட்டார் ஆனா அவர் ஒளிபுருந்திய தன்மையோடு இருக்கிறார் மகா மகா அவர்கள் பெரியவராகவே இருந்தார்கள் நம்ம இப்ப நடக்கிற ஒரு ரெண்டு மணி நேரத்துல முழுக்க சொல்லிட முடியும்னா அது தப்புன்னு உங்களுக்கே தெரியும் இப்ப அந்த சுக்ரன் ராக கேள்வியை கேட்டவங்களுக்கு அந்த விதி விதி விலக்குகளை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்ணியில் சுக்கிரன்ல இந்த ராகு சுக்ரன் ராகவை பத்தி பேசிருக்கிற ஒரே விதமான என்னதான் மூணு இருந்தாலும் நீச்சமடைந்த அடைந்த சுக்கிரனுக்கு ஒரு பெண்ணை தருகின்ற ஒரு வீட்டை தருகின்ற ஒரு வாகனத்தை தருகின்ற நல்லா புரிஞ்சுக்கணும் சுக்கிரன் வந்து சகல விதமான ஆ என்ன இதை வேறே மாதிரி சொல்றேன் சுக்கிரன் நீச்சம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங் சப்ஜெக்ட் அப்போ சுக்ரன் ராகு ரெண்டு பேரும் ரெண்டுமே சுக்ரன் ராகு ரெண்டுமே பரணி நட்சத்திரத்துல இருந்து மேசராசியில் இருக்கும்போது அது கொஞ்சம் கூடுதல் பலம்னு எடுத்துக்கலாமா இங்கே அப்போது நட்சத்திரங்கள அப்புறம் வருவோம் சொல்றேன் இதுல சொல்றேன் பகை நட்சத்திரங்களா சொல்றேன் பொதுவா ஒரு மேம்போக்கான நிலையில நீச்சம்னாலே எல்லாருமே உண்மை நீச்சம் அப்படின்னு வந்துட்டாலே மிகப்பெரிய ஒரு பயம் ஒரு விதமான கலக்கம் உங்களுடைய எல்லோருக்கும் வந்துடுறது அப்படிங்கறதுதான் உண்மை ஆனா நீச்சத்தை பற்றி கண்ணியில் சுக்கரன்ல பேசும்போது நீச்சம் என்கின்ற கிரகம் ஒருவருக்கு சாப்பாடு ஒருவருக்கு எப்பவுமே பாருங்க தனியாக நீச்சமாக இருக்கின்ற கிரகம் அந்த அமைப்பு அதாவது நமக்கு நூறு ரூபாய் இருந்தா போருங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கு அப்படின்ற போது தனித்து நீச்சமாக இருக்கின்ற கிரகம் அந்த நூறு ரூபாயை கொடுக்கவே செய்யும் சுக்கரன் நீச்சமடைந்திருந்தால் ஒரு பெண் சுக்கரன் உச்சமடைந்திருந்தால் நூறு பெண் அவ்வளவுதான் இது மாறாத விதி இதை வேற கிரகத்துக்கு பொருத்தி பார்த்துக்கோங்க புதன் நீச்சம் அடைந்திருக்கிறார் அவர் தன்னளவில் புத்திசாலியாக இருக்கிறார் புதன் உச்சமாக இருக்கிறார் அவர் ஆயிரம் பேருக்கு பயன்படக்கூடிய அளவிற்கு புத்திசாலியாக இருக்கிறார் குரு நீச்சமாக இருக்கிறார் அவர் தன்னளவிற்கு வருமானம் கொண்டவராக இருக்கிறார் குரு உச்சமாக இருக்கிறார் அவர் லட்சம் பேருக்கு வருமானத்தை தரக்கூடிய அளவிற்கு பணக்காரராக இருக்கிறார் அதுக்காக அந்த குருவின் அதனை எடுத்த அந்த முப்பது டிகிரி அமைப்பிற்குள்ளும் அந்த குருவின் சுபத்துவ பாவத்துவத்திற்குள்ளும் நான் சொன்னதை போல இரண்டு பத்தாம் இடங்கள் ஆறாம் இடத்துடைய மற்ற தன பாவகங்கள் இரண்டு ஒன்பது பதினொன்றாம் இடத்துடைய ஒவ்வொன்னுக்கும் ஒரு மூணு விஷயத்துக்கு வந்துடுவேன் பணகாரணா ரெண்டு ஒன்பது பதினொன்னு ஜோதிடத்துல ஒரு வரி ஒரே ஒரு கிரக நிலை ஒரு அமைப்பு வச்சு கிடையவே கிடையாது இப்ப சுக்கரன் நீச்சம் பெரும்பாலும் என்ன நினைச்சுக்கிறோம் நீச்சம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் இவனுக்கு ஒண்ணுமே கிடையாது இவனுக்கு பெண்ணே கிடைக்காது அல்லது இவனுக்கு பெண்ணுக்கு ஆர்வம் இருக்காது உண்மையில் சுக்கரன் நீச்சமாக இருப்பவர் தெரிந்தோ தெரியாமலோ ஏகபத்தினி வரதனா இருப்பார் சமூகம் அனுமதிக்கப்பட்ட திருமணம் மூலமாக அனுமதிக்கப்பட்ட ஒரே ஒரு மனைவிக்கு உண்மையாக சரியாக கடைசி வரைக்கும் இருப்பார் ஆயிரம் ஜாதகத்தை கண்ணால பார்த்திருக்கிறேன் எனக்கு தேவையில்லையான் எதுக்குழக கண்ணுக்கு எதிரில் எனக்கான பொண்டாட்டி இருக்குது அழகான பொண்டாட்டி அழகோ அழகு அழகு இல்லையோ அவருக்கு அவர் மனைவி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே நல்ல இதாக இருக்கிறோம் தாம்பத்திய சுகத்தை நல்ல விதமாக அனுபவித்து எடுத்துக்காட்டுடன் கூடிய தம்பதிகளாக இருப்பார்கள் இங்கே சுக்கரன் நீச்சமாக இருப்பார் சரி இதே சுக்கரன் ராகுவோட சேர்ந்துட்டார் சனியோட சேர்ந்துட்டார் கெட்டது குடி பாபத்தோன்ற கெட்டது குடி முடிஞ்சு போச்சு கதை இது அப்படியே டபுளா மாறும் சனி வயதானவர் ராகு ஏடா கூடமானவர் மேட்ச் பண்ணிக்க அவ்வளவுதான் சனி வயதானவர் குருடையா அப்படியே சுக்கரன் குரு குருவோட நிறம் பொன்னிறம் குரு ராகுவிற்கு அழகிகள் பேரழகிகள் ரம்பா மேனக மீனா அப்படியே அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தோட ஆக தனித்து சுக்கரன் நீச்சமடைந்தால் கூட அவருக்கு ஒரே ஒரு பெண் கிடைக்கும் அவர் ஒரு பெண்ணோடு போதும் என்கின்ற இன்னொன்னு அடுத்த பெண்ணை முயற்சி செய்யாதவராக இருப்பார் நம்மலாம் அவரை ரொம்ப ஆழமானது இங்க நீச்சம்ன்றதை தவறா புரிஞ்சுக்கிறோம் சுக்கிரன் உச்சம் தெரிந்தோ தெரியாமலையோ பெண்கள் விதேயனாக இருப்பார் பெண்களால் விரும்பப்படுகிறவராக இருப்பார் தவறுவார் கேட்கறதுக்கே ஒரு மாதிரியான சப்ஜெக்ட் தொட்டுட்டோம் வேற வழியே இல்லை இதெல்லாம் நான் நிறைய வீடியோல பேசினதே இல்லை ஸ்ரீரங்கத்தில் ஆமா தாயார் ரங்கநாய தாயார் என்னுடைய அண்ணன் அப்பா படுத்து கிடப்பவனின் பாதத்தை அமைக்க கொண்டிருக்கின்ற என்னுடைய தாயாருடைய ஸ்தலம் இது அரங்கனுடைய நாயகியோட ஸ்தலம் அவதான் சுகரனுக்கு அதிபதி அரங்கன் கிடையாது ரங்கநாயக தாயார் தான் இங்கே அப்போ கூட பாருங்க படுத்து கிடப்பவனின் பாதம் அமைக்கிட்டு அம்மா அவதான் இந்த ஸ்தலத்தோட நாயகி இந்த ஸ்தலம் சுக்கரஸ்தலம் அதனால தான் எடுக்கிறோம் மகா நுணுக்கமான விஷயம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயம் இந்த இடத்துல சுக்கிரன் தனித்து இருந்தால் பெண்களை முயற்சி செய்யாதவராக பெண்கள் வராதவராக பெண்களை விரும்பாதவராக எனக்கு என் மனைவி போரும் அதை பத்தின சிந்தனையே இல்லை சமூகம் எனக்கு அனுமதித்திருக்கிறது மனைவின்ற ஒன்று அவளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கிற என்னுடைய விருப்பத்தை அவள் பூர்த்தி செய்கிறா அதன் மூலமாக எனக்கு குழந்தைகள் இருக்கின்றன நல்ல விதமான தாம்பத்தியத்தை நானும் என் மனைவியும் அனு அனுபவிக்கிறோம் என்று அனைத்திலும் திருப்திப்பட்டவராக சுக்கிரன் பாபத்துவமின்றி நீச்சம் இருப்பார் ஆ ரெண்டு ஒண்ணுதான் நானுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்தான்னு சொல்றேன் அப்ப அப்படியே சுக்கரன் தனித்து உச்சமாக இருக்கிறார் இங்கே வேறு விதமான காம்பினேஷன்ஸ் இந்த முப்பது டிகிரியில் அவர் எங்கே இருக்கிறார் வேறு விதமான காம்பினேஷன்ஸை பொறுத்து சுக்கரன் உச்சமானவர் ஏக பட்ட பத்தினிகளுடைய தான் இருப்பார் வர் இருப்பார் பத்தினி விரதனாக பத்தினிகளின் விரதனாக இருப்பார் சிம்பிள் ரொம்ப சிம்பிள் பெண்கள் அவரை விரும்புவார்கள் அது எப்ப நடக்கும் உடனே அதுக்கு பாயிண்ட் எல்லா சம்பவங்களும் தசாபக்தி அமைப்புகளில் தான் நடக்கும் இப்ப ஒருத்தர் கேட்டாரு சுக்கரதே ராகதேசியே வரல அப்ப இந்த சுக்கிரதசை வரல உடனே நம்ம ஒரு கணக்கு மனசு போயிடும் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இவர் அப்படித்தானே இருக்கிறார் அவருக்கு பதினஞ்சு வயசுலேயே சுக்கரதசம் முடிஞ்சு போயிருக்கும் அப்புறம் இங்கே வரும் ஆக ஒரு கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் நீச்சத்தை அடைந்திருந்தால் ஒரு தனி மனிதனுக்கு தேவையான தன்னுடைய விஷயத்தை கொடுக்கக்கூடிய அளவில் அந்த கிரகம் இருக்கும் அதே கிரகம் ஒரு வீட்டை கொடுக்கும் ஒரு வீடு ஒரு வாகனம் நல்ல வீட்டை கொடுக்கும் சுக்கரன் நீச்சம் அடைஞ்சிருச்சு வீடு கட்ட முடியுமா உனக்கு எல்லாம் எங்கேயா வீடு அமையும் சனியோட சேர்ந்து இருக்கிறாரு சுக்கரன் சனியில பழைய வீட்டை வாங்குவார் அவ்வளவுதான் சுக்கரன் சனி பருவத்தில் இருக்கிறது ஏற்கனவே உபயோகப்படுத்தப்பட்ட பெண்ணை தாம்பத்திய சுகம் முதிய வயது ஏற்கனவே உபயோகப்படுத்தப்பட்டவருடைய வீட்டை வாங்குறார் செகண்ட் ஹேண்டு வெக்கில் வாங்குறாரு அவ்வளோதாங்க காரகத்துவம் ஆதிபத்தியம் எவ்வளோ அழகா பலன் அப்படியே துள்ளிக்கிட்டு வருங்க வர்றாரு வீடு ஒன்று நான் எப்படி பலன் சொல்றேன் குருஜி இடம் ஒன்று வருது பழைய பழைய வீடு ஒன்று வருது எதை வாங்கலாம் சுக்கரனும் சனியும் நாளில் சேர்க்க பழைய வீடு தான் முடிப்பீங்கன்னுவேன் மூணு மாசம் கழிச்சு பழைய விட முடிச்சிட்டேன்னு வாங்க பலன் புரியுதா இருக்காது கன்சல்டேஷன் இடம் ஒண்ணு வருது வாங்கி கட்டலாமா பழைய வீடு ஒண்ணு வருது அதை அப்படியே வாங்கி குடி போகலாமா இடம் வாங்கலான்னு சுக்கரத நடந்துகிட்டு இருக்கு நான் பலன்ல வந்து நான் அடிக்கடி சொல்றாள் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்றது ஜோசியம் இல்ல என்ன செய்ய போற அதான் ஜோசியம் நான் இப்படி தான் சொல்லுவேன் ஏன் கன்சல்டேஷன் என் ஆன்லைனில் இப்படி தான் பேசுவேன் தெர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி ஒன்லி ப்ரடிக்ஷன் எது நடக்கும் குருஜி இடம் வாங்கி வீடு கட்டலாம்னு ஐடியாவில் இருக்கிறேன் ஒரு பழைய வீடு ஒன்று வரப்போகுது எதை வாங்கலாம் பழைய ம வீட்டை வாங்கலாமா புது மனையை அந்த மனையை வாங்கி கட்டலாமா பழைய வீட்டை வாங்குவீங்க அவ்வளோதான் அதோடு நிறுத்திடுவேன் பழைய வீட்டை வாங்குவீங்க அவ்வளோதான் ஆறு மாசமோ மூணு மாசமோ கழிச்சு நீங்க சொன்ன மாதிரி பழைய வீட்டை வாங்கியிருக்கு வாங்கியிருக்கிறேன்னு வார் உதாரணத்துக்கு என்ன விருச்சிகலக்கணமா இருக்கும் சுக்கரனும் சனியும் நாளில் சேர்ந்து தசையோ சனி புக்திய நடந்திருக்கும் உபயோகப்படுத்தியதை அனுபவிக்கிறார் வயதிற்கு ஏற்ற வகையில் சிரிக்கிறதுக்காக சொல்லல ப்ரடிக்ஷனுக்காக சொன்னேன் சனி பழையது பழைய சோறு நான்காம் இடம் வீடு வாகனம் எப்போவுமே எனக்கு செகண்ட் ஹேண்ட் தாங்க வாகன அமைதுன்னு சுக்கரன் சனி நான்காம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் இது இருப்பு சனி நல்ல சுக்கரன் சனி ச இது தொடர்புன்றதையும் நம்ம புரிஞ்சிக்கணும்ல அதுக்காக அப்படியே வாழை பழத்தை உரிச்சு ஜோசிய நமக்கு வாயில தள்ளி விடாது நாளிலேயே சுக்கரன் சனி இருக்கணுமா இந்த கவுண்ட் பண்ணி கேட்பாரு பெட்ரோ மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமான்ற மாதிரி எல்லா பலனும் கண்ணுக்கு அப்படியே பளிச்சுன்னு நாளிலேயே உட்காந்து இருக்கணுமா நாலாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பார் இங்கே இரண்டாம் இடத்தில் சனி இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்ப்பார் பத்தில் சனி இருந்து நான்காம் இடத்தை பார்ப்பார் இங்கே கூட சனி இருந்து பார்ப்பார் தொடர்பு என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா பரிவர்த்தனை கூட இருக்கலாம் நட்சத்திரம் இப்ப கூட எதிர் நட்சத்திரம் கேட்டார் இந்த மாதிரியான தொடர்புகள் எங்கே வீட்டிற்கான தொடர்புகள் வீட்டு வீட்டு விஷயத்திற்கான தொடர்புகள் எங்கே எப்படி நடக்கிறது அதுக்கு பதில் ஒளிஞ்சிருக்கு சரியா இருக்கும் அந்த மனசு ஒரே நிலையில வீடு வாங்கலாமா மனை வாங்கி கட்டலாமா அப்படின்ற கேள்வி ஜோசியத்தில் இல்ல ஜோசியர் என்ன இவரா நம்ம என்ன நம்ம எல்லாரும் கடவுளா இல்லிக்ஷன் இதைத்தான் நீங்கள் செய்ய போகிறீர்கள் இந்த விதியின் அடிப்படையில் உடனே சில பேர் சொல்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் பலிக்கும் ஜோசியருக்கு வாக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஜோசியருக்கு வாக்கு பலிக்க கூடாது கணிதம் தான் பலிக்கணும் நிறைய பேர் ராமராம துண்டு போட்டுக்கிட்டு நெத்தில பட்டையை போட்டுக்கிட்டு அப்படி போட்டுக்கிட்டு சொல்றவங்க என்ன தெரியுமா நான் சொல்றேன் பலிக்கும் போ எல்லாம் அட்டர் வேஸ்ட் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது ஒரு ஜோதிடன் கால கணிதன் மட்டும்தான் அவன் அருள்வாக்கு சொல்றவன் கிடையவே கிடையாது அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் குரு குரு காம்பினேஷன் சேரக்கூடாது புதன் புதன் வந்துருச்சுனாலே கலப்பு திறனை பெற்று குருவால் சுபத்துவமாகி இந்த உத்திராட்சம் தங்க உத்திராட்சம் எவ்வளவு போட்டுக்கிட்டு நான் சொல்லிவிட்டேன் பலிக்கும் போண்டு போயிடுவாங்க அவங்களுக்கு கணிதம் வராது அவங்க ஜோதிடத்தை வேறு தளத்தில் புரிஞ்சுக்கிட்டவங்க கிடையாது

சில பேர் மூணு வருஷத்திலே காணாம தான் கரெக்டா அந்த மூணு வருஷம் தான் ஒரு பெரிய தசாபக்தியில ஒரு புக்தி போய்கிட்டு இருக்கும் அந்த மூணு வருஷமும் ஜொலிப்பாங்க மூணு வருஷம் முடிஞ்சவொன்னே ஆறு எட்டு ஏதாவது ஒரு அவயோக புக்தி ஆரம்பிக்கும் போயிடுவாங்க கணிதம் பலிக்க வேண்டும்னா கலப்பற்ற புதனாக இருக்க வேண்டும் கலப்பற்ற அமைப்பில் குருவோடு தொடர்பு கொள்ளாத போது தன்னுடைய கணிதத்தை மட்டுமே நம்பி இந்த இடத்துல இப்ப நான் சொன்ன மாதிரி சஜெக்ஷன் இல்லை ஒன்லி ப்ரெடிக்ஷன் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் வந்துடும் அப்ப சுக்கரன் உச்சமாக இருக்கும் பொழுது அவர் விரும்பியோ விரும்பாமலோ அனைத்தும் கிடைக்கும் சும்மா இருந்தாலே கிடைக்குமா கிடைக்கும் நாலு வீடு வாங்குவார் நாலு வாகனம் வாங்குவார் நான்கு பெண்கள் தேடி வருவார்கள் கிடைக்கும் கேட்பதற்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் இதுதான் கிரகங்களுடைய செயல் இப்ப அப்படியே போகும்போது இப்ப தான் ஒரு மாறுபாடான தத்துவத்தை நான் சொன்னேன் தான் ஒரு மாறுபாடான தத்துவத்தை சொன்னேன் இந்த கருத்து இவ்வளவு விரைவாக புரிந்து கொள்ளப்படும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் இதைத்தான் பேசுறீங்க சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவம் அரசு வேலை தத்துவத்தை சொன்னேன் சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவம் அடிச்சு சொன்னேன் பாரியா யாரா இருந்தாலும் சரி கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஒருத்தருக்கு பார் சூரியன் சுக்கிரனை அஸ்தபனம் செய்து குருவை அஸ்தமனம் செய்து சிம்மம் சுபத்துவமாக இருப்பவர் அரசு வேலையில கண்டிப்பா இருப்பாருனே அரசு வேலையில இருக்கின்ற அனைவருக்கும் நூறு சதவீதம் பொருத்தமா இருக்கும் நூறு சதவிகிதம் இதத்தான் இப்ப இவர் கேட்கிற அந்த சுக்கரனை தான் அதை வேறு வடிவமா சொன்னேன் அங்கே சுக்கரன் பலவீனமாகி விடுகிறார் அதே நேரத்துல சூரியன் சுபத்துவமாகிறார் மிக 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 முக்கியமான ஒன்று ஏன்னா சுக்கிரன் எப்பவுமே ஒரு அரசு வேலைன்னு வந்துட்டாலே நான் உடனே சுக்கிரன் அஸ்தமனமாக இருக்கிறாரான் தான் பார்ப்பேன் சுக்கரன் அஸ்தமனமானா என்ன கிடைக்கும் கிடைக்காது சுக்கிரதசை வருதா இல்லையா அப்புறம் பாரு அது அப்புறம் பார்த்துக்கலாம் கேள்வி என்ன அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா ஏன் சூரியன் அஸ்தமனம் சுக்கரன் அஸ்தமனமாகி குரு அஸ்தமனமாகி சிம்மம் சுபத்துவமானவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட்ல ஆசை வருது அவங்களுக்கு அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் அதனால ஆசை வருது கரெக்ட் தானே அவங்களுக்கு தான் அந்த எண்ணம் வரும் வாழ்க்கையில அறக்காசு உத்தியோகம்னாலும் அரசாங்க உத்தியோகம் என்று சொல்லப்படக்கூடிய மிக எளிமையான சில அமைப்புகள் இல்லையாது எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த இருபது வயசு பதினெட்டு வயசு அவன் முடிச்சவொன்னே டே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதண்டா ஒரு ஐஏஎஸ் எழுதேன் பெத்த தாய் தானே அதுக்கு என்ன ஆசைப்படுறதுக்கு தன் மகனை கலெக்டராக பார்க்க ஆசைப்படாத எந்த அம்மா கலெக்டருக்கு அப்படிதானே சொல்றாங்க அந்த அமைப்புகளுக்கு அஸ்தங்கப்படுத்தப்பட்டு அங்கே சிம்மம் சுபத்துவம் இந்த இந்த இடத்துல எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவம் குருவின் பார்வை பலத்தால் உண்டாகக்கூடிய குரு நான்கு எட்டு பனிரெண்டில் அமர்ந்திருக்கக்கூடிய எட்டு பன்னிரெண்டாம் இட சுபத்துவங்கள் நான் அடிக்கடி சொன்ன அமைப்புகள் சரி இப்போ இந்த இதுல வந்து நிறைய புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரே சப்ஜெக்ட் இவ்வளவு கேள்வி இருந்து அடுத்த சப்ஜெக்ட் போயிலாம வேற என்னமோ இங்க கேட்டீங்களே யாரோ ஒருத்தர் கேட்டீங்க வர்க்கோத்தமம் அப்படிங்கறத கூட இந்த இடத்துல எடுத்துக்கணும் அதாவது இன்னொன்னும் ஜோதிடன்றத ஒரு வரியில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போக முடியாது அதாவது ஆங்கிலத்தில் ஒரு அழகான பழமொழி உண்டு மீனை பிடிச்சி கொடுக்காத மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுன்ட்டு நான் மீனை கத்து பிடி மீனை மட்டும் இல்லை கொடுத்தேன்னு வைங்க உங்களுக்கு எந்த காலத்துலேயும் புரியாது அதுக்கு பதிலாக கிட்ட வாங்க இந்த தூண்டில் அப்படி போட்டேன்னா அப்படியே அந்த கட்டை மிதக்கும் போது அப்படி கடிக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் அதுதான் உண்மையான ஜோசியம் வர்க்கோத்தமம்னு கேட்டார் வர்க்கோத்தமத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு இரவு முழுது ஒரு வார்த்தையை எடுத்து கொண்டால் ஜோதிடத்தில் அஸ்தமனம் இரவு முழுவதும் பேசலாம் கிளாஸ் நடத்தலாம் வர்க்கோத்தமம் இரவு முழுவதும் பேசலாம் தற்செயலாக இப்போ வர்க்கோத்தமம் இங்கே சுக்ரனாக கும்பத்தில் போட்டிருக்கேன் கும்பத்தில் சுக்கிரன் வர்க்கோத்தமமானா எந்த பாதத்தில் வர்க்கோத்தமும் ஆவார் சதையம் மூணில் அவர் இது ஒரு பெரிய கிரிட்டிக்கல் வர்க்கோத்தமம் தெரியுமா முதல்ல இந்த வர்க்கோத்தம் அமைப்புகளில் ராகுவோட வர்க்கோத்தம் அமைப்பில் இருந்தால் ராகு எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதையும் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் ராகு ஒரு கிரகத்திற்கு நட்சத்திரம் கொடுத்திருந்தால் அதாவது ஒரு கிரகம் சுவாதி சதயம் திருவாதிரை ஆகிய மூன்று நட்சத்திரங்களில் இருந்தால் அந்த ராகு கண்டிப்பாக சுபத்துவம் அடைந்திருந்தால் மட்டுமே அந்த கிரகம் நல்லபலனை செய்யும் இல்லைனா செய்யாது இங்கே ராகு இருக்கிறார் சதயம் மூன்றில் இருந்தால் வர்க்கோத்தமம் அடைவார் வர்க்கோத்தமம் என்பது எல்லாருக்கும் தெரியும் ராசியிலும் அம்சத்திலும் ஒரு கிரகம் ஒரே வீட்டில் இருப்பது அதற்கு பெயர் வர்க்க உத்தமம் என்கின்ற ஒரு அமைப்பு சரி இந்த நிலையில் ராகு இங்கே மூன்றாம் இடத்து சதய மூன்றாம் பாதத்தில் இருக்கும் பொழுது அந்த ராகு மேஷத்தில் இருந்தால் ஒரு பலனாகவும் ரிஷபத்தில் இருந்தால் ஒரு பலனாகவும் சனியின் மகரத்தில் இருந்தால் ஒரு பலனாகவும் குருவின் இருந்தால் ஒரு பலனாகவும் பலன் நடக்கும் மகா கஷ்டமானது குழம்பு இதுக்கு தான் தொல்லையே வேணான்ட்டுசிக்லேருந்து நாலு வாரமாக ஆரம்பிச்சிருக்கிறேன் இவ்வளவு வரவேற்பு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு வாரம் என்னுடைய சர்வரே டவுன் ஆயிடுச்சு சுத்தம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு என் டவுன் ஒரே நேரத்தில் இருபத்தஞ்சாயிரம் பேர் உள்ள நுழைஞ்சாங்க பாருங்க அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சு மணிக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன் அஞ்சு ஒன்றுக்கு இருபத்தஞ்சாயிரம் பேர் ஒரே நேரத்தில் உள்ள நுழைஞ்சு என் சர்வரே போயிடுச்சு சர்வரே என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டான் வெளியே இப்போ அமேசானில் போயிட்டு ஃபிளெக்சிபிள் சர்வ இது வாங்கியிருக்கிறோம் அந்த அளவுக்கு அடிப்படை அதாவது ஜோதிடத்தில் ஆர்வம் வந்துருச்சு ஆனால் ஒன்று நியாயமா குழந்தையிலேருந்து எல்லாருமே ஸ்கூலுக்கு போனவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருக்கிறோம் இங்கே தவிர பள்ளிக்கூட வாசலில் எல்லாருமே மிதிச்சிருக்கிறோம் எல்லோருமே நம்முடைய பருவத்தில் இன்னைக்கு குழந்தைகளும் கொண்டு போய் ப்ரீகேஜியில் சேர்க்குறோம் என்னுடைய வயதுகளில் முதல் வகுப்பில் சேர்த்துருப்பாங்க முதல் வகுப்பில் சேர்ந்து குறைந்த பட்சம் பத்து பனிரெண்டு வகுப்பாவது வந்து அல்லது அதற்கும் அதிகமாக ஒரு மூன்று ஐந்து வருடங்கள் அதாவது பதினைந்து வருடமாவது கல்லூரி பருவம் வரைக்குமே பன்னெண்டு வருடமாவது பள்ளி பருவம் வரைக்குமே பொறுமையாக பயின்ற நாம் மூணே மாசத்துல ஜோசியத்துக்கு பிரியப்படுறோம் கைதட்டுறதுக்காக சொல்ல சிந்திக்கிறதுக்காக சொன்னேன் எந்த ஜென்மத்திலையும் இத்தனை விஷயங்களையும் மூணு மாதத்தில் கற்றுக்கவே முடியாது நான் கற்றுக்கலையே பள்ளிப்படிப்பை விட்டுட்டு பள்ளிப்படிப்பில் ஆர்வம் இல்லாமல் அதுக்கு மேலே பத்தாவது வகுப்பு மேலே ஃபுல்லாக நான் படித்தது எல்லாம் ஜோசியம் 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 தான் எந்த நேரத்திலையும் என்னுடைய இளம் வயது நண்பர்களுக்கு முழுமையாக தெரியும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜோசிய புத்தகமாகவே என்னுடைய நினைவு தெரிஞ்ச நாட்கள் எல்லாமே நான் இருந்திருக்கிறேன் ஆக இந்த தளம் அதைத்தான் இப்போ நான் சொன்னேன் மீனை கொடுக்க மாட்டேன் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பேன்ட்டு அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று என்ன இங்கே நடக்குது இந்த நேரத்துக்கு உங்களை திருப்திப்படுத்தினா போறோம் ஒரு விதியை சொல்லி இதுதான் சொன்னால் என்ன நடக்கும் மறுபடியும் எல்கேஜிலேயே நிற்பீங்க அவ்வளோதான் அடிப்படையில் இருந்து பல வருடங்கள் கற்றால் தான் ஜோதிடம் வரும் பல வருஷம் குறைஞ்சது கமர்ஷியல் ஜோசியரா வர்றதுக்கு முப்பது வருஷம் வேணும் நாலு இல்லை ஆனால் இங்கே முப்பதே நாளில் ஜோசியம் கற்றுக்கொள்ளலாம் அப்படித்தானே இருக்கு முப்பது வருஷமாவது ஆகும் ஜோதிடம் ஓரளவுக்கு பிடிபடுறதுக்கு இப்போது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற சில விஷயங்கள் பிடிபடுறதுக்கு இருபது வருஷமாவது ஆகும் ஏன்னா நான் உங்க பத்து வருஷம் பேர்டை குறைக்கிறேன் தவறாக போயிட்டேன்னு திரும்பி வந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா அந்த அமைப்பின் அடிப்படையில் இங்கே வர்க்கோத்தமம்னு கேட்கப்பட்டது வர்க்கோத்தமத்துக்குள்ள ஒரு நுணுக்கம் இருக்கு வர்க்க உத்தமம் அடைந்த கிரகங்கள் ஆட்சி பெற்ற பலனை செய்யும் உண்மை என்ன பலன் ஆட்சி பெற்ற கிரகங்கள் வந்து அறுபது மார்க்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அறுபது மார்க் நமக்கு போதுமே நாற்பது மார்க் இருந்தாலே பாஸ் ஆச்சே அறுபது மார்க் இருந்தால் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் கிளாஸ் தான் இல்லை அறுபது மார்க் அபோவ் வந்தபோது ஃபஸ்ட் கிளாஸ் வந்துருது இல்லையா அப்போ அந்த ஃபஸ்ட் கிளாஸ்க்கு தன்மை அதில் ஒரு விதி விலக்கு இருக்கே ராகுவின் சாரம் பெற்ற கிரகங்கள் அனைத்தும் அங்கே சுவாதி சதயம் திருவாதிரையில் இருந்தால் அந்த ராகு கண்டிப்பாக சுபத்துவ அமைப்பில் இருக்க வேண்டும்ங்கிறது ஒரு மாறாத விதி அந்த அமைப்பின் அடிப்படையில் தான் சுக்கரன் இங்கே இருந்தாலும் கூட சரி சொல்றேன் புஷ்கர நவாம்சத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறேன் புஷ்கர நவாம்சத்தை தான் நான் சுபத்துவம் மேம்படுத்தி சொல்றேன் புஷ்கர நவாம்சன்றது தான் மேம்படுத்தி காலையில் அதை பற்றி தான் பேசினேன் அந்த ஆறு வீடுகளை பற்றி பேசுனேன் நவாம்சத்தில் ஆறு வீடுகள் ஆக இந்த அமைப்பில் சுக்கரன் வர்க்க உத்தமமாக இருக்கும் பொழுது அறுபது சதவிகித நன்மைகளை செய்வார் இருக்கும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்கும் பாவகத்தின் அடிப்படையில அப்படின்னு தான் ஒவ்வொரு விளக்கமும் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் வேறு வேறுபட்டதாக இருக்கும் ஏனென்றால் கோடிக்கணக்கான காம்பினேஷன்ஸ் பரந்த வான்வெளியில மிக பெரிய ஒரு விதமான பாதையில கிரகங்கள் அடிக்கணக்கில் துல்லியமாக சுழன்று கொண்டு போகின்ற ஒரு அமைப்புல செஸ் காம்பினேஷன் போல எட்டு கெட்டு அறுபத்தி நாலு விஷயங்கள் மாறி கிடையாது எட்டு லட்சம் எட்டு லட்சம் எட்டு லட்சம் கோடியே காம்பினேஷன் இருக்கிற அமைப்பில் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு விதமாகத்தான் புரிஞ்சுக்க முடியும் ஜாதகங்களை பார்க்க 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 அனுபவம் அப்படியே மேல மேல வரும் தான் உண்மை வேற ஏதாவது கேட்கணுமா அதுதானே இப்ப சொன்னேன் இந்த இடத்துல குரு உள்ள புகுந்தாலும் குருவும் கெட்டு போவார் முதன்மை பாவர் இவர் கேட்கிற கேள்வி ரொம்ப சிம்பிளா கேட்கிறாரு ஆனா ரொம்ப டெப்தான கேள்வி ஒரு விடிய விடிய பேசுற கேள்வியை ரெண்டே வார்த்தையில கேட்டு முடிச்சிட்டார் சரியா சுக்கரன் ராகு சேர்ந்துருச்சு அங்கே குருவும் சேர்ந்துட்டா சுபத்துவமா நித்தி பொட்டில் அடிச்ச மாதிரி கேள்விதான் சுக்கரன் குரு ராகு இந்த அமைப்பு அடிக்கடி வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடந்திருக்கும் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மே மாதம் நடந்திருக்கும் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் மேல இது நடந்திருக்கும் இது இப்போ சமீபத்தில் நடந்திருக்கும் தொண்ணூற்றி தொண்ணூறுகளில் இந்த அமைப்புகளில் இங்கேயும் நான் வந்து டிகிரி அமைப்புகளை ஜீரோ டு தட்டி சொல்லிவிடுவேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சுக்கரனும் ராகுவும் மாபெரும் சுபர்களாக இருந்தாலும் கூட ஒளியை விழுங்கக்கூடிய ஆழமான இருட்டு ராகு என்பதால் ரெண்டு பேரும் கெட்டு போயிடுவாங்க இங்கே ராகு சுபத்துவப்படுத்துகிறார் குரு சுபத்துவப்படுத்துகிறார்ன்ற கேள்விக்கே இடமில்லை கொடுக்குற அடியை தாங்க முடியாமல் இந்த ரெண்டு பேரும் பாவம் அப்பாவிங்க கையை கட்டிக்கிட்டு ராகுகிட்ட நிற்பாங்க ரெண்டு பேரும் நெருக்கத்தை பொறுத்து இந்த கேள்விக்கு தான் ரொம்ப நாளாக அடிச்சுக்கிறேன் மனசில் சொல்ல முடியாத தேக்க முடியாத ஒரு கேள்வி எட்டு பதிமூன்று இருபத்தி ரெண்டு டிகிரி இதை கூட எப்படி சொல்லியிருக்கிறேன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் பதிமூன்று டிகிரின்றது ஒரு நட்சத்திரத்தின் அளவு இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணு டிகிரின்னு சொல்லுவேன் இரண்டாவது நட்சத்திரத்தின் அளவு ஒரு நட்சத்திரத்தின் உள்ளே ஆழமாக உள்ளே வந்துவிட்ட ஒரு அமைப்பு இருபத்தி ரெண்டு டிகிரி கப்பல் எத்தனையோ ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன் படிங்களேன் எத்தனையோ வீடியோ போடுறேன் மாட்னாடா இன்னைக்கு மேடையிலன்னு வச்சு செய்யறீங்க கரெக்டா எங்க இன்னைக்கு வந்து மாட்டின வந்து வேடிக்கையா தான் சொன்னேன் வேடிக்கையா தான் ஆமா வேடிக்கையா தான் சொன்னேன் இன்னைக்கு வச்சுக்க நான் திருச்சியை மறக்க முடியாம பண்ற இந்த அமைப்புல சுக்கரன் ராகு குரு மூணு பேரும் இணைஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும் கெட்டு போயிட்டாங்க சரண் இரண்டு மாபெரும் ஒளி கிரகங்கள் ஏன் இப்படி போட்டிருக்கிறேன்னா இல்லை குரு உச்சம் ஒன்றில் சுக்கரன் ஒன்றில் வந்து சுக்கரன் ஆட்சி இல்லை இது இதை இப்படி கூட போட்டுக்கலாம் ஆனால் இது சமீபத்தில் வரலை அதனால இதை போடல ஏன்னா ஜாதகம் நான் இல்லாத ஜாதக அமைப்புகளை போட போடக்கூடாது பெரும்பாலும் ஒரு அறுபது வருஷத்துக்கு உள்பட்ட ஜாதகங்கள் தான் பார்ப்போம் யாராக இருந்தாலும் இன்னும் அறுபது வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் உள்ளதான் ஜாதகம் வரும்

சனி ராகு குரு நாலுமே சிம்மத்தில் சேர்ந்திருப்பாங்க குருவும் சுக்கரனும் ராகுவோடு எட்டு டிகிரிக்குள் இணைந்திருக்கிறார்களா பதிமூன்று டிகிரிக்குள் இணைந்திருக்கிறார்களா இருபத்தி மூன்று டிகிரிக்குள் இணைந்திருக்கிறார்களா என்பதை பொறுத்தும் எவருடைய தசை நடக்கிறது இப்ப இதனுடைய இதோட விரிவாக்கமா பார்த்துட்டோம்னா உள்ள குரு சுக்கர ராகு இதுல ஒன்று முதல் முப்பது டிகிரி வரைக்கும் இருக்கு இப்ப நான்கு சுக்கிரன் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு டிகிரியில் குரு நீங்க பலனை பார்க்கணும் இதனுடைய எக்ஸ்பான்ஷன் இது நான்கு டிகிரியில் ரிஷபத்திற்குள் சுக்கரன் நுழைந்து கொண்டிருக்கிறார் மிதுனத்திலிருந்து ராகு இருபத்தாறு டிகிரியில் வந்து கொண்டிருக்கிறார் குரு பத்தொன்பது டிகிரியில் ஏழு எட்டு டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கிறார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொன்னதில் இதில் தான் அந்த பலன் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு இங்கே சுக்கிரன் ராகுவால் பாதிக்கப்படவில்லை தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார் ராகுவை எதிரே வரக்கூடிய ஒரு விதமான இருளை கண்டு பயந்த நிலையில் செய்து சென்று கொண்டிருக்கிறார் ஆயினும் தன்னுடைய சொந்த வீடாக இருப்பதால் வருகின்ற இருளை வருகின்ற திருடனை வருகின்ற ரவுடியை அடித்து துரத்தி விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கையில் இருக்கிறார் இந்த சுக்கிரன் பாதிக்கப்படவில்லை இந்த ஜாதகருக்கு இவருடைய லக்னத்திற்கு ஏற்றார் போல சுக்கிரன் அவருடைய தசையில் முழுமையாக செய்வதற்கான தகுதியில் எண்பது சதவிகித தகுதியில் இருக்கிறார் இதத்தான் நான் அதை உள்ள டிகிரிக்குள்ள வந்துருங்கன்னு சொல்றேன் இது வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் மனசுல தேக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் சாதாரணமாசியில் சுக்கர குரு ராக சேர்க்கைன்னு சொல்லிட்டு இது எத்தனை பெரிய கோடிக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரம் கொண்ட விண்வெளி இல்லையா டிகிரி விண்வெளி இல்லையா இங்கே குரு ஏற்கனவே தனக்கு ஆகாத எதிர்த்தன்மை கொண்ட பகைவனுடைய வீட்டில் இருக்கின்ற நிலையில் ஏற்கனவே பயந்து போயிருக்கின்ற நிலையில் அங்கே பகைவனும் தூரமே இருந்து அங்கே என்ன உரு குரு 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 குருன்னு பார்க்குறேன் அப்படின்னு அந்த கவுண்டமணி காமெடி மாதிரி குருவை சுக்கிரம் குரு குரு குருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையில் இந்த பக்கம் திரும்பி பார்த்தால் இன்னொரு ராகு என்கின்ற இருள் என்கின்ற அமைப்பில் டோட்டல் சரண்டர் கையை ஓங்குறதுக்குள்ளேயே காலில் விழுந்து கிடக்கிறார் குரு அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் கேட்டலாம் முடிச்சொடலாம் இவ்வளோ இந்த லெவல்ல தான் நீங்க அதை புரிஞ்சிக்கணும் அதாவது குரு சுக்கரன் காம்பினேஷன்ஸ் ஒரே டிகிரி சுக்கரன் பதினெட்டு டிகிரி ராகு இருபது டிகிரி குரு இருபத்தோரு டிகிரி இந்த நிலைமை துலாத்தில் வந்திருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா துலாத்துல குரு சுக்கரன் ஆமா துலாத்தில் வந்திருக்கும் இருபத்தோரு டிகிரியிலேயே எல்லா கிரகமும் சேர்ந்துருக்கும் இருபத்தோரு டிகிரியில் குரு குருவும் சுக்கரனும் ராகுவுக்கு காலமைக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ராகு திசை தான் எல்லாம் தரும் சுக்கரதையும் அவுட்டு குருதசையும் அவுட்டு ஆனா ஆதிபத்தியத்திற்கு ஏற்றார் போல சரி இந்த அவுட்டு எந்த அளவுக்கு அவுட்டு இப்ப தானே சொன்னேன் மூணு ஏழு பன்னெண்டு ஜோதிடத்துல ஒன்று கிடையாதே இந்த கை போனா இந்த கை இருக்கே இந்த கை போச்சு இந்த கை இருக்குல்ல அதைத்தானே காம்பினேஷன் சொல்றேன் பாவக காரக ஆதிபத்தியற்கேற்றார் போல இங்கே மூன்று ஏழு பன்னெண்டை தாம்பத்திய சுகத்திற்கு நான் சொன்னதை போல இந்த பதினெட்டு டிகிரி இருபத்தோரு டிகிரி உள்ள ராகுவோட சேர்ந்த இந்த வீட்டின் ஆதிபத்தியம் என்ன அப்படின்றத பொறுத்து அதற்கான ஆல்ட்ரேஷன் சுக்கரன் கெட்டார் காமம் கெட்டதா மூன்று ஏழு பன்னெண்டு குரு கெட்டார் புத்திரம் கெட்டதா தனம் கெட்டதா ரெண்டு ஒன்பது பதினொன்னு அஞ்சு எல்லாத்தையும் பார்த்து எது பலன்றதா நான் சொல்லி சொல்லிட முடியுமே ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க ஒரு வரியில இல்லையே காம்பினேஷன்ஸ் இயற்கை நமக்கு ஏகப்பட்டதை கொடுத்துருக்கே ரெண்டு கை கொடுத்துருக்கே இங்க இது போனா கூட இன்னொன்னு இருக்கே ஆக நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த அமைப்பில் எத்தனை டிகிரியில் குரு இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் என்பதை பொறுத்து நீங்க பலனை சொல்லும்போது வெகு துல்லியமாக வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்க நானும் ஓய்வு எடுத்துக்கிறேன் நாளை காலை ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு கண்டிப்பாக பார்ப்போம் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்